போகும்போது பொறாமையே ஆகுதுமா, என்னடா இது, இது மாதிரி நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே. எனக்கும் பண்ண ஆசை தான். இது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா பாடி ஸ்ட்ராங்கு, ஏன்னா பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக் இல்லையா, அதனால் இது போன்ற விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு யோசிச்சுன்னுக்கிறேன். கரெக்டு, கரெக்டுமா காப்ஸ். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு தேவை பாஸு, ஆனால் ஒரு நல்ல பில்டிங்க்கு தேவை ஒரு நல்ல பேஸு. தயவு செய்து கைத்திட்டுருங்க, ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாப்பா சிறப்பாக பேசுகிறேன். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வி, எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. அண்ட் அதை தான் எங்களுடைய ஸ்பான்சர் SSBM இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப சிறப்பாக செய்துட்டு வராங்க. வி கமிட்டட் டு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் அன்பேரலல்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். And they are dedicated to imparting the very best of education for life to budding learners in the region of Coimbatore with world-class day schools of CBSE, state syllabus and a unit for the differently abled. Aha, இந்த மாதிரி பெண்கள் ஒவ்வொரு துறையில் சாதனையாளர்கள் பார்க்கும்போது செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கு மாக்கப்ஸ். நம்ம வாழ்க்கையில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? நான் சண்முகத்துக்கு நிறையா பண்ணியிருக்கேன். போன வாரம் கூட கறி வாங்குறதுக்கு 250 ரூபா கேட்டான், கூகுளில் அனுப்பிச்சு விட்டேன். நன்மை செஞ்சுகிட்டு இருக்கீங்க, வேலை செஞ்சு நன்மை செய்யறது இல்ல. ஏதோ நம்மளால முடிஞ்சது ஏதோ பண்றோமே, அவ்வளவுதான். நம்மளால முடிஞ்சது நாங்க பண்றோம், நம்ம யோசிக்கிறோம், நம்ம பாவப்படுறோம், நம்ம ட்வீட் பண்ணுறோம், நம்ம பாஸ் ஆன் பண்ணுறோம், நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில பேர் சமுதாயத்துக்கு நலனுக்காக ஒவ்வொரு நாளும் அவங்களையே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தங்களுக்கு தான் ஆ நெக்ஸ்ட் அவார்ட் இஸ் கோயிங் டு பி கிவன், எக்ஸலன்ஸ் இன் சோஷியல் சர்வீஸ். விருதினை வழங்குறது யார்? அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதினை வழங்குவதற்கு அவருடைய வேலையே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸ் தான். நம்மளை வந்து சிரிக்க வைத்து பல வருடமாக சிந்திக்கவும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான ஒரு மனிதரை தான் வந்து ஒரு பெரிய கைத்தட்டலோடு வந்து மேலே கூப்பிட போகிறோம். விவேக் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நன்மை செய்யணும் ட்விட்டர் மூலமா அவங்கள வந்து we have to make them aware. அதுக்கப்புறம் we have to go to the ground and do what we said we would. We walk the talk அப்படிங்கறத நீங்க ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு தாட் எப்ப ஆரம்பிச்சது? ட்விட்டரில் சேர்ந்ததுலேருந்து தான். இது வந்து சோஷியல் மெசேஜ் த்ரூ மூவிஸ்ன்றது திருநெல்வேலி படத்துலேருந்தே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன், பண்ணிட்டு தான் இருக்கேன். மக்களுடைய ஆதரவுனால அது நல்லா போயிட்டுருக்கு. சார், உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஏதாவது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய படங்களில் காமெடி மூலமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு நீங்கள் நிறைய இன்டெலிஜென்ட் அண்ட் சிந்திக்க வைக்கும் காமெடி மக்களுக்கு வழங்கியிருக்கீங்க. விசில் அடிங்கப்பா, இட்ஸ் ரியலி ரியலி டிஃபிகல்ட். அண்ட் அவர் ஒவ்வொரு படத்துலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. நம்ம எனக்கு நிகழ்ந்ததுன்னு இல்லை, ஜென்ரலாக வந்து ஆழ்துளை கிணறுல குழந்தைங்க விழுறதுங்கிறது நம்ம நாட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அப்பப்போ ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன மூடி போட்டு 2 ஃபீட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன ஒரு மூடி போட்டால் இந்த அசம்பவத்தை தடுத்துருக்கலாம். இதை வந்து நான் பலே பாண்டியான்ற படத்தில் காமெடியில் சொல்லியிருந்தேன். சார், இப்போ வந்து இந்த நைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் காடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட மூலிகைன்னு சொல்லிட்டு விற்பாங்கல்ல சார், இப்போ தான் அதை எரிச்சு விட்டாங்களே, இப்போ அடுத்து என்ன எந்த காடுன்னு சொல்லுவாங்க? மாக்காப்பா தலை ஸ்டைல் தான் இப்போ வேற மாதிரி ஒரு அமேசான் கார்டு மாதிரி வளர்ந்துருக்குது. அது சார், அது வந்து ரியலா ரியலா அப்படின்னு நானும் பல வருஷமா செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், ரியல் தான் சார் அது. இல்லை, அது ஒரு காமெடியன் லுக்ல இருந்து ஒரு ஹீரோ லுக்கு மாறுறதுக்கான முயற்சிகளாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். காமெடியன் ஹீரோ அந்த மாதிரி பேசும்போது ஞாபகம் வருது, இந்தியன் டூல நீங்களும் ஒரு நல்ல கதாபாத்திரம். ஏன் தலை அமேசான் கார்டு எரிஞ்ச மாதிரி ஆனதுக்கு காரணம் இந்தியன் டூ தான். எப்படி போயிட்டு இருக்கு சார் ஷூட்டிங்? கோயிங் குட், நல்லா போயிட்டு இருக்கு. வேற ஏதாவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன்.
உங்களை பார்த்த உடனே எனக்கு வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய ஞாபகம் தான் வருது. அவருடைய ஃபேமஸ் லைன்ஸில் ஒரு லைன் இதுதான், கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்ப வந்து விட்டது. ஸோ இன்னைக்கு தன்னுடைய மகன்கள் மகள்களை வளர்க்குறதுக்கு கஷ்டப்படக்கூடிய எல்லா மக்களுமே இது போரும்பா அப்படின்னு சொல்கிற காலத்தில் 8,000 மரங்கள் ஒருத்தங்க வளர்ந்துருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஆன் நெக்ஸ்ட் அவார்டிங். லெட்ஸ் ஹாவ் அ லுக். நூற்றி ஆறு வயதை கடந்து இன்றும் ஓய்வின்றி கடுமையாக உழைத்துக் கொண்டிருப்பவர் இந்த சாலுமரத திம்மக்கா. அவர் கரங்களால் தனக்கு மட்டுமல்ல நம் தேசத்துக்கே பெருமை சேர்த்து வருகிறார். தனது திருமணத்திற்கு பின் தனக்கு மகனோ மகளோ பிறக்கவில்லையே என்ற கவலையில் மரங்களை வளர்க்க ஆரம்பித்தவர். கூலிக்கல் முதல் கூதூர் வரை கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு 400 ஆலமரங்களை வளர்த்து இந்திய தேசத்திற்காக ஒரு பசுமை புரட்சியை செய்துள்ளார். அவரது கணவருடன் இணைந்து 8,000 அதிகமான மரங்களை வளர்க்க ஆரம்பித்த இவரை மரங்களின் அன்னை என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படுகிறார். பிள்ளைகளால் பெற்றோருக்கு மட்டுமே பயன், ஆனால் மரங்களால் இந்த மானுட சமூகத்திற்கே பயன் என்பதை மனதில் கொண்டு மரங்களை நேசிக்க தொடங்கியவரை இன்று ஒட்டுமொத்த உலகமே கொண்டாடி வருகிறது. பத்மஸ்ரீ, நேஷனல் சிட்டிசன் அவார்ட், நேஷனல் இந்திரா பிரியதர்ஷினி விருக்ஷமித்ரா அவார்ட், கிரீன் இந்தியா புரஸ்கார் ஆகிய விருதுகளை வென்ற திம்மக்காவை பிபிசி நிறுவனம் 2016 ஆண்டின் உலகின் தலைசிறந்த பெண்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்துள்ளது. அப்பேற்பட்ட ஒருவருக்கு JFW எக்ஸலன்ஸ் இன் சோஷியல் சர்வீஸ் அவார்டு அளிப்பதில் பெருமை அடைகிறது. 16 வருட வாலிபர்கள் பண்ண வேண்டிய விஷயத்த 106 வயசுல இருக்கக்கூடிய திம்மக்கா இந்நாள் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. And to present this award along with Vivek sir, may I request Ms. Manimekalai Mogan, Managing Trustee, SSBM Institutions, Coimbatore, to kindly join us on stage, please. Just for Women Award function, and I'm really blessed to honor her because we run an institution where we have planted more than 1.5 lakh trees, and it is like in Coimbatore we are breaking out that each and every child must plant more number of trees. We are all facing a tough time. Nature is really making us realize. Vivek sir vande Coimbatore varumodalla solvar ellathiyum nariya maranga nadunga maranga nadunga. Actually enakku first inspiration ivaru, adutha inspiration enga Coimbatore oda siriduli queen Vanita Mohan. So we all joined together and we started, and it's going on too good. Adhe mari institution endranaala enakku romba easy because ella kulandhingalum alaga அவங்கவுங்களோட பர்த்டேக்கு மட்டும் நடுறது இல்லாமல் வனமோகோத்சவ மந்த் ஜூலை மந்த் வந்தாலே வி பிளான்ட் நாட் 1 or 2 ட்ரீஸ், இட்ஸ் இன் தௌசண்ட்ஸ் நாட் லெஸ். ஸோ திஸ் வி ஹவ் மேட் இட் அ மார்க், அண்ட் எவ்ரிவே வென் பீப்புள் ஆர் ஏபிள் டு சி ட்ரீஸ் தே சே இட்ஸ் SSVMs. Thank you so much. It's a lovely connection there. Thank you for telling us that. And அது மட்டும் இல்லாமல்
இன்னைக்கு வந்து திஸ் யங் வுமன் ஹூ ஸ்டாண்டிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் இஸ் 106 இயர்ஸ் ஓல்டு. அதனால அவங்க சின்ன வயசுலேருந்து நட்ட அந்த செடிகள் எல்லாமே இப்போது பெரிய பெரிய மரங்களாக வளர்ந்து ஆல மரமாக நிறைய பேருக்கு ப்ரொவைட் ஷேட்ஸ் அண்ட் கிவ்ஸ் லைஃப். ஸோ ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம் அப்படின்னு கேட்டுக்கிறோம். குப்பி தாலோக்கினர்லேயே ஒட்டியத்துக்கே மாகடி தாலோக்கிக்கு வந்து மதுவை சோபனாகி வாழ்த்தாயிருவாங்க. 25 வருஷம் ஆயிட்டு, 25 வருஷத்துக்கு வரைக்கும் மதுவாகி 25 வருஷம் மக்கள் இல்லை அந்து. ஒரே ஒரு நிமிஷமா மகாப்பா, உங்களுக்கு கன்னடா தெரியுமா? இந்த இந்த ஹாலில் கன்னடா தெரிஞ்ச ஒருத்தங்க தான் அங்கே சிரிச்சிட்டு ரொம்ப அழகாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்மிகா இஸ் இன் த ஹவுஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அவங்க மேலே வந்து திம்மக்கா சொன்னது டிரான்ஸ்லேட் பண்ணால் ஐ திங்க் வி வுட் ஆல் லைக் இட். வுட் யூ டூ தி ஆனர்ஸ் ரஷ்மிகா? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? Been married for 25 years and yeah, she hadn't had children, so yeah, so avargalukku thirumanamala kaalathilirundhu kulandhigal illada kaaranathinal kulandhai illaye endra indha kavalaiyai yetkeedam oppadithu vittu naan valarkum naan nattu valarkum ovvoru marmume enudaiya kulandhai dhaan endru 1910 பிறந்த அவர் இன்று அவருக்கு 107 வயது முடிந்து 108வது வயது வரும்பொழுது எத்தனையோ விருதுகளை வாங்கி முடித்துவிட்டு 2019 இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையும் பெற்று திம்மக்கா ஆலமர திம்மக்கா என்ற இவருக்கு ஒரு பட்டப்பெயரே வந்து ஆலமரடா திம்மக்கா என்று இவருக்கு பட்டப்பெயரே வந்து இவரும் இவருடைய கணவர் உயிரோடு இருந்த காலத்திலும் ஒரு சைக்கிளில் போய் ஒரு 4 பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போய் புரியுதாம்மா 4 பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போய் 5 கிலோமீட்டரில் நட்ட மரங்களுக்கு சைக்கிளில் போய் ஹஸ்பண்டும் ஒய்ஃபுமா போய் தண்ணி ஊற்றி 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 385 ஆலமரங்களை தேசிய நெடுஞ்சாலையில் வளர்த்தார். பிபிசி ரேடியோ நடத்திய ஆய்வில் உலகத்தின் மிக முக்கியமான 100 பெண்மணிகளில் சாலமர் திம்மக்கா என்ற நம்முடைய தாயும் இடம்பெற்றிருக்கிறார். அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் என்விரோன்மெண்டல் எஜுகேஷன் என்ற ஃபவுண்டேஷனுக்கு நம் தாயின் திம்மக்காவின் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. திம்மக்கா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அத்தனை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் 107 வயதிலே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மரம் நடுவதற்கு இன்ஸ்பிரேஷனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது உங்களது பலத்த கரகோஷம் மட்டுமே அதை நிச்சயம் செய்யும். நூற்றி ஏழு வருஷம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு முக்கிய காரணம் அவர்கள் நட்ட பல்லாயிரக்கணக்கான மரங்களின் ஆசீர்வாதம் என்று நான் கருதுகிறேன். இப்போது அழகிய ஆங்கிலத்திலே அவர்கள் இதை சொல்வார்கள். தொடராகலி மறுகுள் தெளிச்சு பாக்கியவும் ஒள்ளையதாத்தது மழை உயர்த்தது விளையாத்தது. எனக்கு அவ்வளோ தமிழ் புரியாதுங்க, ஸோ ஐல் டெல் இட் இன் இங்கிலீஷ் ஒன்லி. ஸோ வாட் ஷீ இஸ் ட்ரைங் டு சே இஸ், ஈவன் இஃப் யூஆர் யங் ஆர் ஓல்டு ஆர் வாட் எவர் யூர் டூயிங், ஹூஎவர் யூ ஆர், வேர் எவர் யூ ஆர், யூ நீட் டு பிளான்ட் ட்ரீஸ் டு மேக் த வேர்ல்டு பெட்டர் பிளேஸ். பியூட்டிஃபுல், தேங்க்யூ ரஷ்மிகா. சார் விவேக் சார், நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி, நீங்கள் எல்லாருமே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தாடி வளர்க்குற குரூப் இருக்குது, பாடி வளர்க்குற குரூப் இருக்குது, மரம் வளர்க்குற குரூப் எப்படி சார் ஆரம்பிக்கிறது, எப்படி வைரல் ஆக்குறது? அது த்ரூ சோஷியல் மீடியா தான். இப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மரம் வளர்க்குறது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் மாணவர்கள் வந்து குளம் தூர் வருவதையும் ஏரிகளை தூர் வருவதையும் அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ இட் லைக் டு கேப்சர் திஸ் மூமெண்ட் இன் அ குரூப் ஃபீ செல்ஃபி அப்படின்னு சொல்ல ஒரு குரூப்பாக இருக்கீங்க. ஸோ மாக்காப்பா போங்க, ஒரு பக்கம் திம்மக்கா இன்னொரு பக்கம் ரஷ்மிகா, மாக்காப்பா இந்த சான்ஸ் நீங்கள் விடுவீங்களா? தனியாகவே
வாழ்ந்து நின்ற திம்மக்கா அவர்களுக்கு மரங்கள் மட்டும் சொந்தமில்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனங்களும் சொந்தம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். இந்த சமயத்தில் விவேக் சாருக்கும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். அப்துல் கலாம் சார் கொடுத்த அந்த வாக்கு, 1 கோடி மரங்கள் அப்படின்றதில் 30,33,000 மரங்கள் இது வரைக்கும் சார் வந்து நட்டிருக்காரு, அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.